our channel Today Bible Verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 62:3. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமா இருப்பாய் என்று கர்த்தர் கூறுகிறார். இது எவ்வளவு அருமையான ஆசீர்வாதம்! அலங்காரமான கிரீடம், ராஜமுடி ஆகிய பதங்கள் உங்களை அழகாக மாற்றுவதில் ஆண்டவர் எவ்வளவு விருப்பமாயிருக்கிறார் என்பதை காட்டுகின்றன. விருந்தினர்கள், ராஜாக்கள் ஆசாரியர்களை கனப்படுத்தும் விதமாய் அவர்கள் தலையில் கிரீடங்களை வைப்பது யூதர்களின் கலாச்சாரமாகும். அதே வண்ணம் தேவன் இன்றைக்கு உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். ஆகவேதான் தேவன் உங்களை அலங்கார கிரீடமென்றும் ராஜமுடி என்றும் அழைக்கிறார். வேதம் உங்களை ராஜரீகமான ஆசாரியர் என்று அழைக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் தமது ஆசீர்வாதங்களை மிகுதியாய் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் உங்களை ஆசீர்வதிப்பதை ஆண்டவர் நிறுத்த மாட்டார். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும், அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் இரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் என்பது எனக்கு மிகவும் விருப்பமான வசனமாகும். நீங்கள் தம் மகிமைக்கென எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தம்முடைய சொந்த நீதியினால் உங்களை அலங்கரிக்க அவர் விரும்புகிறார். நம்முடைய சுபாவத்தின்படி நம்மால் சுயமாக நீதிமானாக இயலாது. ஆனால் நீதிமானாக நீதியுள்ள பெண்ணாக வாழும்படி நாம் முயற்சி செய்யலாம். ஆனாலும் தமக்கு முன்பாக நம்மை நீதிமானாக்குவது கர்த்தரே. அனுதினமும் அவர் உங்கள் ஆவியை புதுப்பித்து உங்களை அலங்கரிக்கிறார். ஆண்டவரே, என்னை உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். உம்முடைய அலங்காரம் என்னில் காணப்பட வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள். ஆகவேதான் தாவீது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன் என்று ஜெபிக்கிறான். ஆண்டவரின் அலங்காரம் நம்மில் காணப்படும்படி நாமும் அவ்வாறே ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பிரசன்னத்தினால் உங்களை தொடர்ந்து நிரப்புவார். உங்களை அலங்காரமான கிரீடமாகவும் ராஜமுடியாகவும் மாற்றுவார். ஆண்டவர் தாமே உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்புள்ள பரம தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நீதியினால் என்னை அலங்கரிக்க நீர் பிரியமாயிருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாள்தோறும் என்னை உம்முடைய சமூகத்தினால் சூழ்ந்து உம்முடைய நீதியின் பாதையில் நடத்த வேண்டும் என ஜெபிக்கிறேன். இனிமேல் எந்த இருளும் இருதயத்தை இழைக்கச் செய்யும் எண்ணமும் என்னை ஒடுக்காதிருக்க அருள் புரியும். இணையற்ற உம் சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் என்னை நிரப்புவீராக. நானும் மகிமையைக் கண்டு உம்முடைய அலங்காரத்தால் நிரப்பப்பட்டிருப்பேனாக. எனக்குள் ஜீவனை திரும்பவும் அளிப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். உம்முடைய அபரிமிதமான ஆசீர்வாதங்களை தந்து என்னை கனப்படுத்துவீராக. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.